இந்த பிரச்சனை விட்டு இங்கே மட்டும் வர்றாங்க. புரிய வேண்டும், முறைப்படி எதுவும் புரிய வேண்டும், புரிந்து விட்டால் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அந்த தன்மை இவர்களிடம் இல்லை. என்னமோ குர்ஆனை ஹதீஸையும் தான் ரொம்ப ஆய்வு செய்கிற மாதிரியும் அதை தான் அவள் தான் பின்பற்றுற மாதிரியும் பேசுறது, கடைசியில் பார்த்தா கடை மாட்டிக்கிறது. குர்ஆன் ஹதீஸும் இப்போ அப்படி தானே, எதுக்கடுத்தான் குர்ஆன் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், ஓடுறாங்க இப்போ வஹாபிகள்லாம். இதே மௌலித விஷயத்தில் சரிதான், விவாதம் நடத்தணும், இரண்டாம் சுற்றுக்கு வாங்கன்னு இப்போ கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில், விடமாட்டோம். ஆனால் ரொம்ப பெருசாக நினச்சா மாட்டிக்கிட்டாங்க. சில பேர் அப்படி தான், மற்றவங்களாம் ஒன்றும் தெரியல நினைக்கிறது, கடைசியில் மாட்டிக்கிறது. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போனான், சர்வரை கூப்பிட்டான், மூளை இருக்கா அப்படின்னா, இங்கே தான் மூளை இருக்கான்னு கேட்குற ஒரு திறமை வெளிப்படுத்துகிறாளாம், அங்கே உள்ள சர்வரை மட்டப்படுத்தணும், அதுக்காக வேண்டி மூளை இருக்கா. உடனே அவர் சொன்னார், யாருக்கு இங்கே கேட்குறீங்க அப்படின்ட்டு, எனக்கு தான் டாரு இருந்தாள் போச்சா, அப்போ எனக்கு தான் மூளை இருக்கு கேட்டார். அப்போ இவர் அவனை மடக்க நினைச்சால் அவர்கள் மடக்கி விட்டார். இப்படி ரொம்ப திறமைன்னு சில பேர் நினைப்பாங்க, மாட்டிக்கிடுவாங்க. இன்னொரு ஆள் வந்து அப்படி தான் சர்வரை பார்த்து, மூளை இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பெருசாக பேசினார். அந்த சர்வர் சொன்னார், உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் வந்தார், அவருக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இல்லைங்க அப்படின்ட்டு அந்த ஆள். ரொம்ப பெருசாக அவங்க நினச்சிக்கிட்டு போகிறது, கடைசியில் மாட்டிக்கிறது. இப்படி தான் நீங்கள் வஹாபியில் இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் இப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன விளக்கம் அவருக்கு தெரிகிறது? குர்ஆனுடைய ஞானமும் இல்லை, ஹதீஸுடைய ஞானமும் அவர்களுக்கு இல்லை என்பது தான் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இது வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் சொல்லி சொல்லி ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே பொதுமக்கள்லாம் வழங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்கணும் அப்படி வச்சிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள்லாம். எப்படி புரிந்திருந்தாங்க? ஒவ்வொன்றையும் அணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வச்ச மஹப்பத் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த ஹஜ்ஜின் போது முடி இறக்குறாங்க மினாவில், அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் போட்டி போட்டு வாங்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கமாக எடுத்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு இந்தாங்கிறாங்க. அப்புறம் இடது பக்கமாக எடுத்து அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கொடுத்து, யுக்ஸிமுஹு பைன நாஸ், மக்கள் மத்தியில் இதை பங்கீடு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பங்கீடு செய்யுங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னைக்கு உலகம் அனைத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி ஷரீஃப் இருக்கிறது என்றால் அப்படி வழங்கப்பட்ட முடி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிக்கு அந்த சஹாபா பெருமக்கள் கொடுத்த முக்கியத்துவம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுக்கு ஏதாவது வியாதி வந்துட்டா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, அல்லது தன் பணியார்களை அழைத்து தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு துணைவியார். அவங்க ஒரு வெள்ளி டப்பாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடியை வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த திருமுடிக்கும் ஒரு கண்ணியம் வழங்க வேண்டும், சும்மா வைக்கலை, வெள்ளி டப்பி அதில் வச்சுருக்கிறாங்க. யாராவது தண்ணி கொண்டு வந்தால் அந்த டப்பியை திறந்து முடி எடுத்து தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க, எல்லோருக்கும் ஷிஃபா கிடைக்கும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கி பெருசாக என்னமோ அறிவுத்தனம், அறிவு ரீதியாக சீதிக்கணும், மூட பழக்கம்லாம் கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, புரிய வேண்டியது புரியாததால் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாப்பருங்க எப்படி சொன்னாங்க? இப்னு சீன் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹுன் உங்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடி சொல்லி எனக்கு கிடைத்தது, அந்த ஒரு முடி என்னிடம் இருப்பது, இந்த உலகம் உலகத்தில் இருப்பவைகள் அனைத்தும் சேர்த்து கிடைத்தாலும் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்காது, இந்த ஒரு முடி இருப்பது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி தருகிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாருங்கள். புகாரியை நீ புகாரியை பார்க்குறதே இல்லையே இந்த வஹாபிகள். அப்படி புகாரியை பார்த்துருந்தா தராவீஹ் இல்லைன்னு மறுப்பாங்களா? கித்தாபு தராவீஹுண்டே புகாரியில் பாடம் இருக்குது, தராவீஹுடைய பாடம்ண்டு. தராவீஹ் பிதா தான், அப்படின் புகாரியுமா பிதத்துவாதி ஆகிட்டார். ஏன்னா தராவீஹ் ஒப்புக்கொண்டுலாம் கித்தாபு தராவீஹ் தராவி பாடம்னு ஒரு பாடத்தையே போடுறாங்க புகாரியுமாம். அப்போ தராவீஹ் பிதாத்துன்னா புகாரியுமாம் பிதத்துவாதி. அப்போ புகாரியுமாம் வந்து பிதத்துவாதி ஆகிட்டா அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸை இந்த வஹாபியில் எப்படி எடுக்கிறாங்க? பிதத்துவாதி அறிவிக்கிற ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா? இந்த வஹாபியில் எப்படி புகாரி எடுக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எல்லாம் பதிவு செஞ்சாங்களே புகாரிமாம், ஒரு ஹதீஸை பதிவு செய்வதற்கு முன்னால் ரெண்டு ரகா தொழுவாங்க. இப்படித்தான் அத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வஹாபிகளுக்கு இதெல்லாம் பிதாத்தா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களா என்னுடைய ஹதீஸை எழுதும் போது ரெண்டு ரகா தொழுதுக்குறங்க சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்லையில அப்போ பிதாத்தா போச்சு இந்த தொழுகை. அப்போ புகாரிமா பிதத்துவாதி ஆகிட்டாரா? எப்படி அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸ் அந்த வஹாபிகள் எடுக்கிறார்கள்? நம்ம பராத் இன்னைக்கு வழங்கினா மேராஜ் இறைவனுக்கு வழங்கினாக்கா ஸல்லல்லாஹு சொன்னார்களா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க தான். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியலை. கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா, பராத் இரவில் நின்று வணங்குங்க, பகலில் நோம்பு வைங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
சல்லல்லாஹு செய்யச்சொன்னதான் செய்யணும், இல்லைண்டா பிதாத்து. தெரியுதுல்ல, ஹதீஸ் எழுதுறதுக்கு முன்னாள் ரெண்டாக்கா தொழுண்டு சல்லல்லாஹு எங்க சொன்னாங்க, புகாரிமா அப்படி செஞ்சாங்க. அப்ப பிதாத்துவாதி உங்க பிரகாரம் வஹாபிகளை உங்கள் கூட்டு பிரகாரம் அவங்க பிதாத்துவாதியா இருக்கிறான்னு சொன்னா எப்படி அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸ் எடுக்கிறீங்க? சில பேர் சில கட்டங்கள் கூட நம்ம சொல்லுவோம் புகாரினா புகாரி ஷரீஃபுமோ. ஒரு வஹாபி கேட்டார், என்ன புகாரி ஷரீஃபுங்கிறீங்க, சஹீல் புகாரி தானே பேரு அப்படின்றாரு. நம்ம மரியாதைக்கு குர்ஆன் ஷரீஃப், அஜ்மீர் ஷரீஃப், நாகூர் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு புகாரி ஷரீஃப். அவ நம்மளை திருத்துறாளாம் புகாரி ஷரீஃப்னு, அதுக்கு பேரு சஹீல் புகாரி தானே அப்படின்ட்டு, அதுவே தப்பு. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வஹாபி ஒரு கேள்வி வச்சா தங்களோட அறியாமையை தான் வெளிப்படுத்துவாங்கன்னு. இப்படி சொல்லி அவங்களோட அறியாமையை வெளிப்படுத்திருக்கிறாங்க. இன்னும் புகாரிக்கு பேர் சஹீல் புகாரியா நான் கேட்குறேன், புகாரிமா அந்த பேராக வச்சாங்க. அல் ஜாமியு சஹீஹுல் முஸ்னத் மின் ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி, இதுதான் புகாரி இமாம் அந்த கிதாப் வச்ச பேர். இன்னைக்கு வஹாபியில் எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க, எதுக்கு எடுத்தாலும் புகாரி, அந்த கிதாவோட பேர் தெரியல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை அப்படியே பின்பற்ற வேண்டும். ஓ சலாசம் சொல்லியிருக்கிறாளா பிதாத்து பிதர்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகி போச்சு, பாங்குக்கு முன்னால சலவா சொன்னா அது பிதாத்து, சலாசம் சொல்லியிருக்கிறாளா அப்படின்னு கேட்கறது. அல்லாஹ் சொல்லிட்டான்ல சலவா சொல்லுங்கண்டு, எதுக்கு எடுத்தாலும் பிதாத்துங்க. இந்த வஹாபிகள் பிதாத்து ஷிருக்கு ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது, ஒன்று ஷிருக்கும்பாக இல்லைன்னா பிதாத்தும்பாக, ரெண்டு வார்த்தை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது வஹாபிகளுக்கு. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், லேட்டாக போகிறான், ஆசிரியர் கேட்டார் ஏன்டா லேட்டாக வர்ற, தாமதம் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறான். அடுத்த நாளும் அப்படி தான் போனான், லேட்டாக ஏன்டா தாமதமாக வந்த, லேட்டாக ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறான். ரெண்டு அர்த்தம் ஒன்று தான், திருப்பி திருப்பி மாற்றி ஆத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இன்றைக்கி வஹாபிகள்லாம் ஷிர்க் பிதத் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலா நபி, நிச்சயமாக இறைவனும் மலக்குமார்களும் நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் கூறுங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செய்ய சொல்லி இன்ன நேரத்தில் செய்யுங்க இன்ன நேரத்தில் செய்யாதீங்க என்று சொல்லலன்னு வச்சுக்கிறங்க, எந்த நேரத்திலையும் சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் செய்யுங்கன்னா அது இறைவன் சொல்லித்தரணும், அல்லது இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரணும், அல்லது இந்த நேரத்தில் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் இறைவனோ இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சொல்லணும். ஆனால் இந்த வஹாபிகள் செய்கிறாங்க, வாங்க முன்னால் சொல்லாதீங்க, அப்போ சொல்லாதீங்க, இப்போ சொல்லாதீங்க. மார்க்க சட்டம் சொல்கின்ற அதிகாரத்தை இந்த வஹாபியுடைய கையில் யார் கொடுத்தது? அல்லாஹ் உலக சொல்லணும், ஒன்று கூடுமா கூடாதாண்டு, சல்லல்லாஹு சொன்னாங்களா வாங்க முன்னால் செய்யக்கூடாண்டு, எந்த நேரத்திலும் சொல்லலாம். அவர் விளக்கம் கொடுப்பாக, பாங்குங்கிறது அல்லாஹ் அக்பர் தானே, நீங்கள் சலவாத்திலேருந்து ஆரம்பித்தா சலவாத்தே பாங்கு மாதிரி ஆகுங்கிறார். இப்போ பிரச்சனை என்ன, பாங்குக்கு முன்னால் சலவாத்து சொல்லலாமா கூடாதா? முடிஞ்சு போச்சா அல்லாஹ் அக்பர் தான் பாங்குண்டு, பாங்குக்கு முன்னால் சொல்லலாமா? அப்போ சலவாத்து பாங்கு அல்ல, சலவாத்து பாங்குலே கட்டுப்பட்டதா இல்லையாண்டா அப்போ வாதம், பாங்குக்கு முன்னால் சொல்லலாமா கூடாதா? அப்போ பாங்கு அல்லாஹ் அக்பர் தான், முன்னால் சொன்னாலே தப்பா? மோதின் சாஹிப் பாங்கு சொல்லும் பொழுது சொல்கிறாரு சுவிட்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பருங்கிறாரு. என்ன பாங்குங்கிற அல்லாஹ் அக்பர் தானே, நீ எப்படி சுவிட்சை போடலான்னு சொல்லலாம் சொல்கிறது? அது வேற இது வேற. அது வாங்க நேரமாச்சு, மோதின் சாஹிப் பாங்கு சொல்லுங்க. அவர் அங்கே இருந்து இந்த வந்துட்டேன், அங்கே இருந்து இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் ஆயிப்பார். அப்போ இந்த வந்துட்டேன்னு பாங்கா, அது வேற பாங்கு வேற. பாங்குக்கு முன்னால் செலவாக சொல்கிறோம், எந்த நேரத்திலும் சொல்லலாம். ஒரு ஆள் 10 மணிக்கு செலவாத்து சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த வஹாபியில் கேட்பாங்களா 10 மணிக்கு செலவா சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம், தந்துட்டு செலவா சொல்லு கேட்பாங்களா இவங்க? இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆதாரம் தந்தோன்னா யாரும் எந்த வணக்கத்தையும் செய்ய முடியாத. இப்போ பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, 8:45, 8:45 பயான் செய்வதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு எங்கே போகிறது? மற்றவங்களை நல்லது செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டான், அதுக்கு நேரம் காலம் இல்லை, எந்த நேரத்திலையும் சொல்லலாம். செலவாத்தான் அப்படித்தான், இது கூடாது என்று சொல்வது, கூடாது என்று சொல்வது தான் மிகப்பெரிய குற்றம். நினைவில் வையுங்கள், இது இறைவனுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள் இந்த வஹாபிகள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துஹர்ரிமு தொய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், இறைவன் ஆகுமாக்கினதை நீங்கள் ஹராமாக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எந்த நேரத்தையும் செலவாத்து சொல்லலாம், ஹலாலான விஷயம் இந்த வஹாபிகள் பாங்குக்கு முன்னால் சொல்லாத என்றால் ஒரு ஹலாலை ஹராமாக்குகிறார்கள். இந்த வசனத்துக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள், இறைவனுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார்கள்.
ஹலால ஹராமா கூடாண்டா சொல்றா இறைவனே நாங்க அப்படி தான் செய்வோம் அப்படிந்து ஹலாலை ஹராமாக்குகிறார்கள். இவங்கள குர்ஆன் பின்பற்றாங்க.